இயேசு ஆண்டவர் நம்மை மீட்பவர். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசுவை முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு ஆராதிப்போம். அவர் செய்து வரும், செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற அனைத்து நன்மைகளுக்காக அவரை ஆராதிப்போம். எல்லாமுமாக இருந்து நம்மை வழி நடத்துகின்ற அன்பு இயேசு ஆண்டவரை முழுமையாக ஆராதிப்போம். ஆராதனையும் துதியும் புகழும் உமக்கு மாத்திரமே ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே. இயேசுவுக்கு பிரியமான இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, ஒரு புதிய நாள், புதிய வாரம். சிறப்பாக இன்று ஆண்டின் பொது காலம் 27வது வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். 27வது வாரம் திருச்சபை இந்த 27 வாரங்களை கொடுத்து, ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு சிந்தனைகளை கொடுத்து நம்மை இயேசுவோடு இணைந்து வாழச் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அருமையான கடவுளுடைய வார்த்தைகள், நம்மை ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகள், நமக்கு வாழ்வை கொடுக்கிற வார்த்தைகளாக நம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டின் பொது காலம் 27வது ஞாயிறை சிறப்பிக்கிற இந்த வேளையில், இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் மனிதர்களாக வாழுகிறோம், ஆனால் பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சிந்தனையாக இருக்க வேண்டும். நான் பயனுள்ளவனாக இருக்கணும். நான் பயனுள்ளவனாக இல்லை அப்படின்னா நான் குப்பையிலே எறியப்படுவேன், நான் ஒதுக்கி ஓரமாக தள்ளப்படுவேன், நான் யாருக்கும் பயனில்லாதவனாக உருவடுவேன். பாருங்கள் பிரியமானவர்களே, பயனுள்ள மனிதர்களாக வாழணும் அப்படின்னு சொல்கிறார். நீ பயன் இல்லையா, நீ எனக்கு தேவையில்லைன்னு கடவுளே சொல்லிடுவார், தூக்கி ஓரமாக நம்மளை வெளியே அனுப்பிடுவார். பிரியமானவர்களே, பயனுள்ளவர்களாக வாழணும். அதோடு இன்னைக்கு ஒரு புனிதருடைய திருவிழாவும் கொண்டாடுகிறோம். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழா. எங்களுடைய ஃபவுண்டர், எங்களுடைய சபையை துவக்கின ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரிய புனிதர். இவரை நாம் மறு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர், ஆனால் இந்த அசிசியாரை மறு கிறிஸ்து என்கிறோம். ஏன் இவரை மறு கிறிஸ்து என்கிறோம்? இவர் என்ன அப்படி சாதித்தார்? இவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, என்ன பெருசாக செஞ்சுட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். பிரியமானவர்களே, அவருக்கு ஏன், இவர் எல்லா புனிதர்களிலுமே இவருக்கு மட்டும்தான் மறு கிறிஸ்து என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், என்ன அப்படி சாதித்தார் யோசிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வாசகங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் தியானிக்கலாமே. ஒவ்வொரு வாசகத்திலுமே அழகாக நான் சொன்ன அந்த ஒரு கருத்துக்காகத்தான் பேசப்படுகிறது, பயனுள்ள மனிதர்களாக மாறுங்கள். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகமானது எசாயாவினுடைய புத்தகம் 5:1-7 முடிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:6-9 முடிய. நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 21:33-43 முடிய. இதெல்லாம் இந்த வாசகங்கள் எல்லாமே நமக்கு எதை மையமாக வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் பிரியமானவர்களே, பயனுள்ள மனிதர்களாக மாறு. எசையா இறைவாக்கினர் அழகாக ஒரு கதையை சொல்கிறாருங்க. அதாவது அவருடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவை தான் சொல்கிறாரு. தன்னுடைய நண்பன், அவர் வந்து ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருந்தாராம். அவர் அவருக்குள்ள கடமை எல்லாம் செஞ்சிருக்கிறாருங்க, எல்லாமே செஞ்சார், உழைச்சாரு, அதை மண்களை எல்லாம் பதப்படுத்தினாரு, நல்ல கண்களை வாங்கி வந்து தான் நட்டாரு, அது வேலியெல்லாம் போட்டார், தோட்டத்தை சுற்றி வேலி போட்டார், காம்பன்ஸ் ஒரு கட்டினார், தண்ணி பாசினார், நல்லா செஞ்சு எந்த ஒரு அவருடைய கடமையை வந்து தவற விடாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு காத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடியே அந்த
திராட்சை பழங்களை எல்லாம் ரசமாக செய்வதற்கு ஒரு ஆலயம் கட்டிட்டாருங்க. அப்படி எல்லாம் தயார் பண்ணி அவருடைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு, திராட்சை பழம் வரும்னு. ஆனால் திராட்சை பழம் வரவே இல்லை. காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போய்விட்டார். ஏமாந்து போனவர் ஒரு கேள்வி கேட்குறார், நான் என்ன தவறு செஞ்சேன், என்னுடைய கடமையை நான் செய்யாமல் விட்டேனா, செஞ்சு இருந்தும் ஏன் பயன் கொடுக்கல, அப்படி பயன் இல்லாத அந்த திராட்சை தோட்டத்தை நான் என்ன பண்ணுவேன், மீண்டும் அழிச்சிடுவேன், இனி அதை நான் கேர் பண்ண மாட்டேன், தண்ணி ஊற்ற மாட்டேன், அதில் முறிஞ்சு நெல் முறிஞ்சு முள் இருந்தாலும் சரி, மற்ற களைகள் இருந்தாலும் சரி, நான் அதை எடுக்கவே மாட்டேன், அப்படியே கிடக்கட்டும், அந்த வேலியெல்லாம் நான் இடித்து போடுவேன், காம்பவுண்ட் சுவர்லாம் இடிச்சிடுவேன், அந்த இடத்துக்கு மாத்திரம் மழை வரக்கூடாது, நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன், அது அப்படியே அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை பயங்கரமாக கோபத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஏன்னா அவ்வளவு நான் என்னுடைய கடமையை செஞ்சேன், ஏன் எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆந்தகம். அப்படி பலன் இல்லாததை நான் என்ன பண்ணுவேன், அந்த மரம் எதுக்கு அப்போ சாகட்டும், அது வந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அது நான் அப்படியே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முதல் வாசகத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் ஒரு அழகான தத்துவத்தை சொல்கிறார். இது மூலம் நமக்கு என்ன தெரியுது, அப்போ நான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் வேலை எல்லாமே செஞ்சிட்டாருங்க, அவர் நல்லா படைச்சார், எனக்கு இதை தேவையானதெல்லாம் கொடுத்தார், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார், என்னை பாதுகாப்பாக அரவணைச்சிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் பலன் கொடுக்கல, பயன் இல்லாமல் அப்படியே ஓரமாக இருக்கிறேன், என்னுடைய காரியங்களே செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவார், கடவுளே கோவப்பட்டு, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு தான் நான் உன்னை படைச்சனா, ஒரு பலனும் இல்லையே உன்னை நான் படைச்சு, நம்மளை கண்டுக்காமல் விட்டுருவார் பிரியமானவங்களை. நமக்கு வியாதி வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், மன உளைச்சல் வந்தாலும், எவ்வளோ டென்ஷன் வந்தால் கூட கடவுள் நம்ம கண்டுக்கவே மாட்டார், ஒதுக்கி விட்டுருவார், போ, ஏன் நீ பயனில்லாத ஒரு கருவியாக தானே இருக்கிற, நீ இருந்து என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு விட்டுடுவார் பிரியமானவர்களே. அப்போ நாம் பயனுள்ளதாக மாறணும். அவ்வளோ கடவுள் அவருடைய பணியை செஞ்சுட்டாரு, நம்முடைய பணி நம்ம ஒரு பலனை கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுக்கலன்னு ஆண்டவர் நம்ம ஏற்றுக்குவாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் கூட தூய பவுல் அழகாக வெளிப்படுத்துகிறார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க, எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். ஏன்னா நம்மளை படைச்சது யாரு, கடவுள் இல்லையா, அவர் பார்த்துக்குவார். ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தூய பவுல் சொல்கிறார். இவர் அழகாக ஒரு இறைவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் இருந்து அனுபவித்து சொல்கிறத பாருங்களேன். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுத்தற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். பாருங்க, இந்த நல்ல குணங்கள் தாங்க உங்கள் மனசை நிறுத்தணும், அதை நிறுத்தி அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், பிறரோடு பகிர்ந்து கொடுத்தாதான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. கண்ணியமானது எது, நேர்மையானது எது, தூய்மையானது எது, விரும்பத்தக்கவை எவை, பாராட்டுதற்குரியவை, இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகான ஒரு கடிதத்தை பிலிப்பு நகர மக்களுக்கு வழங்குகிறார். அதே போல இன்றைய நற்செய்தி பிரியமானவர்களே, ஒரு நிலக்கிழாருடைய கதையை சொல்கிறாரு. ஒரு நிலக்கிழாரு தன்னுடைய திராட்சை தோட்டத்தை இன்னொருத்தருக்கு குத்தகைக்கு விட்டுட்டு போயிடறாருங்க, ரொம்ப தூரம் போயிடுறாரு. போயிட்டு உடனே அது விளையிற காலம் வருது, அந்த காலத்தில் ஓகே நல்ல பயிர் விளைஞ்சிருக்கும், அதனுடைய பாகத்தை நம்ம வாங்கணும், அதிலிருந்து ஷேர் எடுக்கணும், அப்போ என்ன பண்ணலாம், நம்முடைய ஊழியர்களை அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஊழியர் அனுப்புகிறாரு. போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் பெரிய வண்டிலாம் அனுப்பிச்சு போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறேன். அங்கே போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டேய் நீங்கள் என்ன வந்து இதை கேட்குறது, முதலாளியே வரல, அதெல்லாம் கொடுக்க முடியாது, எது விலையில போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்கல, திரும்ப என்ன பண்ணுறாங்க, அவங்கள எல்லாரையும் அடித்து சாகடிச்சிட்றான் அந்த தோட்டக்காரன். திரும்ப இது கேள்விப்படுறாரு அந்த முதலாளி, என்னது என்னுடைய நிலத்தில் பயிர் வச்சு எனக்கே பங்கு இல்லையா,
சரி என்னுடைய மகன் அனுப்புகிறானே, மகன் அனுப்பிச்சா அவன் பயந்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவான் அப்படின்னு மகன் அனுப்புகிறாரு. மகன் போகிறான், அந்த குத்தகையை எடுத்த அந்த நபரை வந்து மகனை பார்க்குறாங்க. ஆஹா, இவன் தானே அந்த சொத்துக்கு எல்லாமே உரிமையாளன், இவனை மட்டும் நம்ம சாகடிச்சுன்னா இவ்வளோ சொத்தும் நமக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சாகடிச்சிடுறாங்க. இதையும் கேள்விப்படுறாரு, கோவப்படுறாரு முதலாளி, போயிட்டு என் மகனே கொண்டுட்டிங்களா, என் நிலத்தில் நீ பயிர் வச்சுக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் என்னை ஏமாற்றிட்டு என் மகனையும் என் வேலையாட்டெல்லாம் சாகடிச்சது வந்து இவ்வளவு பெரிய காரியம், நீ இனி என் தோட்டத்தில் இருக்க அதை வெளியே போ, நான் கொடுத்தேன் நீ அதை பயன்படுத்தலை, நேர்மையாக இல்லை, அதனால் உனக்கு அழிவு, வெளியே போ அப்படின்னு அவனை துரத்தி அவனை அழிச்சிடுவார் பிரியமானவர்களே. அதுதான் இந்த நற்செய்தி. அப்போ இந்த நற்செய்தியில் என்ன சொல்லுகிறது, கடவுள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குறாரு, நம்ம நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவருக்கு தேவையானது அவர்கிட்ட கொடுத்துடணும், இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் வேறு காரியங்கள் செய்வேன், வேறு பாவத்தில் ஈடுபடுவேன், மற்றவங்களை ஏமாற்றுவேன், அநியாயமாக அவனு ஒருத்தனுடைய வாயை அடித்து நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கடவுள் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாரா, இல்லை இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவார், பிடுங்கி எரிஞ்சிடுவார். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை பிரியமானவர்கள், இன்று திருச்சபை நமக்கு கொடுக்கிறது, நான் பயனுள்ள மனிதனாக வாழணும், கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார், அதை நான் பிறருக்கு பயன்படுத்த வேண்டும், அதை வெளிக்கொண்டு வந்து காட்டணும், அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால்தான் கடவுள் என்னை இன்னும் மிக அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னும் இந்த நாளிலே இந்த திருச்சபையானது மிகப்பெரிய புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இவர் 1181 பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தவர் தான். பிரியமானவர்களே, இந்த பிரான்சிஸ் அசிசியார் வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க. எங்கள் சபை கப்புச்சின் சபை பிரான்சிஸ்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுடைய சந்தோஷத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த புனிதரை பெற்றதில் பெருமையாக மகிழ்ச்சி அடைகிறோம். இவர் சாதாரண புனிதர் இல்லைங்க, ரொம்ப எளிமையானவர். இவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தான், வசதியான குடும்பம், ஒரே மகன், போரிலே வெற்றி பெற்று படை நல்ல ஒரு படை வீரனாக வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் கடவுள் இவர் வேறு விதமாக பயன்படுத்தினார். நீ யாருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறாய், மனிதனுக்கா கடவுளுக்கா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் வந்து மனுஷனுக்காகத்தான் உழைக்கிறாரு, எனக்காக கடவுளுக்காக உழைக்கல அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வர்றாரு. அவர் இளமை பருவம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிச்சிட்டு ஜாலியாக சந்தோஷமாக பெண்களோட தொடர்பு, ரொம்ப உற்சாகத்தில் அங்கங்கே பார்க்க போகிறது, தெருவெல்லாம் போயிட்டு நைட்டில் வந்து பாட்டு பாடிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை பிரியமானவர்களே. ஆனால் கடவுள் அவர்கிட்ட வந்த உடனே எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறுது. எனக்கு என் தந்தையே வேண்டாம், என் தாயும் வேண்டாம், எல்லாம் எனக்கு ஒரு தந்தை தான் கடவுள் அப்படின்ட்டு போட்டிருந்த எல்லா துணிகளையுமே கழட்டி அவங்க சொந்த அப்பா கிட்ட தூக்கி எறிகிறார். அப்படியே நிர்வாணமாக போகிறாரு. அவர் போப்பாண்டவர் அவரை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ எல்லாமே திறந்து விட்டு தான் அவர் வர்றாரு, வந்து ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த உடனேயே நிறையா சகோதரர்கள் அவர் கூட சேர்றாங்க. பிரியமானவர்களே, அவர் இந்த உடுப்பை எடுத்தார் இல்லைங்களா, இந்த கலர் உடுப்பு அந்த நாட்டில் வந்து பிச்சைக்காரவங்க பிச்சைக்காரர்கள் போடுகிற ஒரு உடுப்பு, இதைத்தான் ஒரு யூனிஃபார்மாக அந்த சபைக்கு எடுத்தார். இவர் வித்தியாசமாக வாழணும் நினச்சார். குருக்கள் ஆயர்கள்னாவே ரொம்ப ஆடம்பரம் இல்லைங்களா, ஆனால் இவர் வந்து வித்தியாசமாக எளிமையாக, நற்செய்தியில் இயேசு எப்படி வந்து எளிமையாக வாழ்ந்தாரோ அதே போல் நானும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திசையை காட்டினவர் தான் இந்த அசூசியார். இயேசுவினுடைய பிறப்பை முத முதலே தொடங்கினவர் இந்த புனிதர் தான். இயேசுனுடைய பாடுகளை பற்றி மக்களுக்கு அது தியானிக்க வேண்டும், அவருடைய பாடுகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் எடுத்த முயற்சி தான். இயேசுனுடைய 5 காய வரங்களை முதல் முதலில் பெற்றவர் இவர் தான். எனவே எனவேதான் இவரை கிறிஸ்து, மறு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள், மறு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இது மாத்திரம் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு 3 விதமான குணங்கள், நல்ல குணங்கள் இருக்குது. ஒன்று, கடவுளுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கடவுள்தான் சிறந்தவர், கடவுள்தான் படைத்தார்,
அவரால் தான் எல்லாமே கிடைக்கிறது என்ற ஒரு பெரிய நம்பிக்கை தன்னை கடவுளுடைய பாதம் முழுமையாக சமர்ப்பித்தார். அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, கடவுள் மீது அவர் வைத்த பெரிய நம்பிக்கை. கடவுள் தான் எனக்கு முதல், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் அப்படின்னு கடவுளுக்கு முக்கியத்துவம். எந்த அளவுக்கு கடவுளுக்கு முக்கியத்துவம்னா, கடைசி வரைக்கும் அசிசியார் ஒரு குருவாகவே மாறலை, தியாகுவனாகவே இருந்தார், திருத்தொண்டராகவே இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நற்கரணை ஆண்டவர் மீது அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அவர் சொல்லுவார், இந்த நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள உணவை இயேசுவை நான் தொட தகுதியற்றவன், எனவே நான் சகோதரனாகவே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி சபையை துவக்கினவர் குருவாக மாறலைங்க, திருத்தொண்டராகவே கடைசி வரைக்கும் இருந்தார். அவ்வளவு ஒரு நம்பிக்கை கடவுள் மீது, ஒரு ஈடுபாடு, அர்ப்பணம். இரண்டாவது, இயற்கையிலே இறைவனை கண்டவர். அப்போல்லாம் யாருமே இயற்கை யாராவது பார்த்துருப்பாங்களா? ஒரு பறவையை பார்த்துருப்பாங்களா? விலங்குகளை பார்த்துருப்பாங்களா? சூரியனை பார்த்துருப்பாங்களா? அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதை வந்து கடவுளோடு தொடர்புபடுத்திருப்போமா? அதனோடு உறவாடி இருப்போமா? நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரி, இறக்கிறப்போது கூட என்னுடைய சகோதரி இறப்பே அப்படின்னு சொல்லுவாருங்க. சகோதரி இறப்பை கூட சகோதரின்னு சொன்னார். சூரியனை சகோதரன்னு சொன்னார். விலங்குகளை என்னுடைய சகோதரன் சகோதரி, உயிரினங்கள் எல்லாத்தையுமே ஒருவனுக்கும் என்னுடைய சகோதரன் சகோதரி அப்படின்னு தான் அவர் உறவை வச்சுக்கிட்டாருங்க. அந்தளவுக்கு இயற்கை இறைவன் கொடுத்த ஒரு வரம், அதுவும் நமக்கு ஒரு உறவினர்கள் தான் என்று அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார். அதைத்தான் எங்களுடைய சபையில் எங்கே போனீங்கனாலும், எங்களுடைய வீடுகளில் எல்லா விதமான விலங்குகளும் இருக்கும், பறவைகள் இருக்கும், மரங்க செடிகள்லாம் இருக்கும். அது இறை இந்த எங்களுடைய புனிதர் எங்களுக்கு ஆக கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அடுத்ததாக இவரிடத்தில் காணப்படுவது ஒரு ஏழ்மை, தாழ்மையான குணங்க. சபையை உருவாக்குனவர் அவ்வளோ தாழ்ச்சியாக இருப்பாருங்க. தாழ்ச்சின்னா எதுவுமே சேர்த்து வைக்கலை, பெரிய வீடு கட்டணும் இல்லை, நிலத்தை வாங்கி போடணும் இல்லை, எல்லாமே ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இவனுடைய எண்ணம். அதனால சொந்த வீடு கிடையாது, ஒரே ரூமில் எல்லா சகோதரரும் ஒன்றா படுத்துக்குவாங்க. இந்த உடுப்பு இருக்குங்களா, அந்த அங்கி, இந்த அங்கியே ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தருக்கு போடுவாங்க. ஒருத்தர் வெளியே போகும்போது இன்னொருத்தர் போட்டு போவாங்க, மாறி மாறி அதையே போடுவாங்க. நிறையா வச்சுக்கல, துணி நிறைய வச்சுக்கல, சாப்பாடு நிறைய கிடையாது. வெளியில் போனாங்க, ரோட்டில் மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் சாப்பிட்டாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து சாப்பிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு கடவுளை நம்பியே வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்கு அந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கு எப்படி உணவு கொடுக்குறாரோ அந்த மாதிரி கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் இந்த அசிசியார் வாழ்ந்தார். அப்படியே கிடச்சிது, வாழ்ந்துட்டே இருந்தார். எந்த அளவுக்கு இருக்குது தாழ்ச்சி இருந்துச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, ஒரு சபையில் சேர்ற ஒரு துறவி, நவ துறவி, அவர் வந்து எனக்கு ஜென்ரலாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், நான் தான் சபையை தொடங்க, நான் தான் இறுதி வரைக்கும் சாகர் வரைக்கும் தலைவனாக இருக்கணும்லாம் கிடையாது. முத முதல்ல வந்து சபையில் சேர்ற ஒரு சின்ன பையன் நவத்துறவி, அவர் ஜென்ரலாக சபையை நடத்தினா கூட நான் அவருக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சி இவர்கிட்ட இருந்துச்சு. பிரியமானவர்களே, இப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு தாழ்ச்சி, இயற்கையை நேசித்தது, கடவுள் மீது பற்றுள்ள ஒரு வாழ்க்கை இது அதிகமாக இருந்ததுன்னால் இவரை மறு கிறிஸ்து என்கிறோம். இவருக்கு ஐந்து காயம், இறக்கு முன்பாக ஐந்து காயங்கள், இயேசுவை போல ஐந்து காயங்கள் பெற்று மரித்தார். பிரியமானவர்களே, இப்படி எங்களுடைய சபையில் இந்த புனிதருடைய விழா கொண்டாடுகிறோம். இந்த நாளினுடைய செய்தி கூட அதுதானே, நம்ம பயனுள்ளவர்களாக மாறணும். இந்த அசிசியா தன்னை முழுமையாக 100% கடவுளுக்காக கொடுத்தார், உழைத்தார், எல்லாவரும் மக்களுக்காகவும் உழைத்தார், எளிமையாக வாழ்ந்தார். இப்படியும் வாழ முடியும், திருச்சபையே மாற்றி புரட்டி போட்டவர் தான் இந்த புனித அசிசியார். அப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னை முழுமையாக இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் கொடுத்து மரித்து இன்று மக்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் இந்த புனித பிரான்சிஸ் அசிசியார்.